தேவன் எருசலேம் வந்து புறப்படுகிற இந்த தேவன் நதியில எசேக்கியேல் தீர்க்கதரிசியை நடத்தி செல்கிறார். இந்த நதியின் விசேஷித்த தன்மை என்னன்னா, நதி எப்போதுமே நல்ல விரிவா தாராளமா ஓடும், ஆனா இங்க நதி வந்து சும்மா கொஞ்சமா ஆரம்பிக்கிறது படிக்கட்டுல, போக போக அந்த நதி ஆழமாகிறது. ஆயிரம் முளம் அளந்தான்னு சொன்னால், ஆயிரம் முளம் என்பது அரை கிலோமீட்டர். ஆயிரம் முளம் ஆயிரம் முளம் நாலு தடவை வளர்க்கிறாரு அப்படின்னா 2 கிலோமீட்டர் அந்த நதி போகிறது. அது வரைக்கும் அவர் போனான்னு பார்க்குறோம். அரை கிலோமீட்டர் நடக்கும் பொழுது அது கணுக்கால் அளவாழ்ந்தது. ஆனால் இசைக்கு சொல்கிறாரு, அந்தவரே இது எனக்கு போதாது, இன்னும் என்னை கொஞ்சம் ஆழத்தில் கொண்டு போங்கன்னு சொல்லுகிறார். இன்னைக்கு சிலர் ஆயிரம் முளத்திலே நின்று விடுறாங்க. ஆயிரம் முளம் ஒரு ரட்சிப்பின் அனுபவம், சும்மா சர்ச்சுக்கு வருகிற அனுபவத்தோடு தேங்கி நின்று விடுகிறார், அதுலேயே திருப்தி ஆகிவிடுறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், அங்கே நிற்காத, இன்னும் உனக்கு ஆழத்தை வைத்திருக்கிறேன், இன்னும் என்னோடு கூட ஆழங்களுக்கு வா என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.